இப்போ பாரு இவங்க வந்திருக்காங்க அந்தியூர். அவங்க பேர் என்னங்க? அமுதா. அந்தியூர் அமுதா. இவங்களுக்கு வந்து இந்த மனசைக்கிள் ப்ராப்ளம்லாம் இருக்குது, பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இப்போ அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு ஒரு அளவுக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன். இவங்க இந்த தொடர்ந்து முன்னேறிட்டு வருவாங்க, சிறந்த யோகியாக வருவாங்க. அதாவது வர வர சிறுநீர் போக்கும் குறைஞ்சிரும், இந்த உணவு பழக்கம் குறைவாக இருக்கிறனாலையும் தேவையற்ற சதையும் உப்பும் கரைஞ்சி நீங்கிறனாலையும் உள் சுத்தம் பெற்ற தொகை இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மலப்போக்கும் குறைஞ்சிரும், சிறுநீர் போக்கும் குறைஞ்சிரும். படிப்படியாக எல்லாமே நல்லாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 45 கிலோவில் இருக்காங்க. இதுக்கு மேலே எப்படி குறையதா இல்லையான்னு பார்க்கலாம். அது உடம்பு தான் முடிவு பண்ணு. சுத்தம் ஆக ஆக ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளோ இருந்திருப்பீங்க? ஒரு 10-5 வருஷம், 5-6 வருஷம் இருக்குமா? 3 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ 57 இருந்தாங்க. அந்த உள்ள அமிலத்தன்மையின் காரணமாக அந்த குடூர அந்த வலி குடூர மலச்சிக்கலின் காரணமாக அமிலமாகி அது தேவையில்லாமல் சதையை கரைச்சிருக்குது. இப்போ என்னென்னா அந்த அமிலத்தையும் காரத்தையும் இல்லாமல் நடுநிலைப்படுத்துகின்ற நியூட்ரல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நடுநிலைப்படுத்துகிற உடலாம் மாற்றியிருக்கோம். அதனால் இப்போ மெல்ல குறைஞ்சிட்டு வருது, மெல்ல குறைஞ்சி இப்போ 45 இருக்கிறோம். இன்னும் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோ குறையலாம்னு எதிர்பார்க்குறோம். அது நாம் சொல்ல முடியாது. அதனால் இவங்க அந்த காலை முதல் மாலை வரை நீர மருந்துற கொள்கையில் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதில் ஆரம்பகட்ட மாணவர்களுக்கு இப்போ வேணால் அவங்க 3 நாளைக்கு இருக்க 4 நாளைக்கு இருக்க நீரை மருந்து அருந்திருக்காங்க. நன்கு சுத்தமானதுக்கப்புறம் இந்த உடல் வந்து உணவு கேட்காது. நானே கூட வலுக்கட்டமே தெரிஞ்சுன்னா அந்த உடம்பு ஏசுக்க ஆரம்பிக்குது, புரிஞ்சுக்கணும். அதனால இவங்க இனி அது இதுக்கு மேலே இவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. இப்போ 4 நாளைக்கு இருக்கா வந்து ஒரு உள் சுத்தம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கோம். இனிமேல் இந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க தூய நீரையும் தூய காற்றையும் அறிந்து அவங்க தெய்வ நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிலைக்கு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், அப்படி செய்யுங்க, உலகத்துக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? நீ பயப்படுற வேறு ஒன்றுமே இல்லை. சரிம்மா, நன்றி.